வணக்கம் நண்பர்கள், இந்த விட நம்ம பத்தி பேச போறோம். மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேச சொல்லலாம். சில விட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த மாக்டெக்டமில் நூறாமான கிளிக் பேட் பண்ண டெக் இப்போ வாங்க அப்படி போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் பைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசினா, ஸோ பிட்காயின் வந்து இப்போ நான் டிசம்பர்ல அரௌண்ட் 66,244 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் நேத்து வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு லோவே போயிடுச்சு, கிட்டத்தட்ட 65,000 லோ வந்து போகிருக்கு. நீங்க பாக்கலாம். ஸோ ஃபோர் ஹவரில் பார்க்கும்போது 4 hours பிரேக் டவுன் ஆகியிருக்கு, விச் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். 67,000 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருந்தது, பட் இந்த அளவு வந்து போகும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து போகும்னு எதிர்பார்க்கல. பட் அது வந்து போயிடுச்சு, 65,000 கிட்ட வந்து போயிருக்கு. அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 hours இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பிரேக் பண்ணல. ஸோ அந்த ஒரு ஸ்விங் ஃபெயிலியர் வந்து ஆகலை அப்படின்னு சொன்னால், ஸோ லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் கிரியேட் பண்ணி தான் வந்து பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லோ அப்படின்னு இதே மாதிரி வந்து பிளே அவுட் ஆச்சுன்னா இன்னொரு லோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 64,400 கிட்ட வந்து போகலாம் அப்படின்னு வந்து இந்த பிரேக் அவுட் ஃபெயில், அதாவது பிரேக் அவுட் ஆகாமல் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ண போச்சுன்னா அப்படி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 EMA பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து கொடுத்துட்டு இருக்கு. அப்புறமா 20 EMA கூட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல முக்கியமாக வந்து பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் டேல தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ நான் தம்ப்னெயில கூட போட்டிருப்பேன், ஒன் டேல தான் நம்ம வந்து பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்னியோட கேண்டல், அதாவது நேத்தோட கேண்டல் இங்கே 5:30 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகியிருக்கு. இது ஒரு ரெட்டான ஒரு கேண்டல். ஸோ இந்த கேண்டல் எங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பிலோ த சப்போர்ட் ஜோன் இல்லைங்களா. 67,000 சப்போர்ட் ஆகிருந்தது, 66,000 வச்சுருக்கலாம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகிருந்தது, பட் அது கூட பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு டபுள் டாப்பாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டபுள் டாப் வந்து இப்போ வந்து நெக்லைன் கிட்ட வந்து இருக்குன்ட்டு, ஓகேங்களா. பட் அது இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகியிருக்கு. அந்த டபுள் டாப் வந்து இட்ஸ் எ பேரிஷ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ அது பிரேக் டவுன் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டோட்டலாக வந்து பிளே அவுட் ஆக ஆரம்பிக்கல. ஸோ ஆரம்பிக்கலாமா, அதாவது ஆரம்பிக்குமா இல்லை இல்லையா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது ரீடெஸ்ட் போகிறது தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கலாம். ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ட்ராப் தான் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஃபஸ்ட் இந்த ரீடெஸ்ட் வந்து மேலே வந்து போகும், 67,200 வந்து போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே வந்து கொஞ்சம் ஒரு விக் வந்து வச்சுட்டு அப்புறமா சட்டாரம் வந்து கீழே எழுத்துருவாங்க அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து போகிற வரைக்கும் 67,300 தான் நம்ம தாண்டிச்சுன்னா பிட்காயின்னு எல்லாரும் நினைப்போம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பிட்காயின் திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே வந்து போக போகுதுன்னு தான் எனக்கு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ஸில், சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். பட் பெரிய டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டாப்போட ரீடெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து பேர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து சார்ஜ் எடுக்கலாம். ஸோ அப்படின்னு டபுள் டாப் பிளே அவுட் ஆச்சுன்னா, ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் வந்து பிளே அவுட் ஆகியிருக்கு ஆஃப்டர் கிரியேட்டிங் அ டூ டாப்ஸ். பிட்காயின் பார்த்தீங்கன்னா நெக்லைன் ஆஃப் த டபுள் டாப்பி பார்த்தீங்கன்னா ஒடிச்சு கிட்டத்தட்ட 11% பார்த்தீங்கன்னா டம்ப் ஆனது. ஸோ அந்த 11% பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் போகிருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 வந்து போகிருக்கு பிட்காயின். ஸோ அதே மாதிரி இந்த டபுள் டாப்பும் பார்த்தீங்கன்னா பிளே அவுட் ஆச்சுன்னா சேம் 56,000 to 58,000 தான் பிட்காயின் வந்து ஃப்ராக்டல் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு வந்து போகலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டார்கெட் ஆஃப் த டபுள் டாப் கூட பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது. அதுக்குன்னா கீழே போகுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டபுள் டாப் வந்து பிளே அவுட் ஆச்சுன்னா, பிளே அவுட் ஆகாமல் மேலே போச்சுன்னா தட் வில் பி டிஃப்ரெண்ட் சினாரியோ. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்தராலாம் அதாவது ஃபியூச்சரில் தான் இவாலுவேட் பண்ண முடியும், எப்படி வந்து போகுதோ அந்த இது பொறுத்து தான் நம்ம வந்து இவாலுவேட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்படின்னு 56,000 வந்து போச்சுன்னா அங்கேயே நெல்லிடுமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக அங்கே தான் நெல்லிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரையும் போது 3 touches வந்து ட்ரெண்ட் லைன் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் டச், அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 56,000 போச்சு அந்த ஒரு டச்சு, சாரி 56,000 இல்லை அதுக்குனா கீழே வந்து போகிருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 சொல்லலாம். ஸோ அங்கே ஒரு டச்சு, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 56,000 கிட்ட வந்து டச் ஆனால் அது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா தான் பெரிய பிரச்சனை வரும். ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, கூட பார்த்தீங்கன்னா 200 EMA அந்த பர்பிள் லைன் அப்புறமா ரெட் லைன் கூட வச்சுக்கங்களேன். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்படியும் 56,000 வரைக்கும் போயிடுச்சுன்னா அது பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா வி வில் ஃபர்தர் இவாலுவேட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் தான். ஸோ மேலே வந்து பிரேக் டவுன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்கும்போது நான் சொல்லிட்டேன் 67,000 to 60,000 300 கூட வந்து போகலாம், விச் கேன் பி அ
புல் ட்ராப் ஓகேங்களா. அப்புறமா நம்ம வந்து பார்க்கணும் அது எப்படி போகுதுன்ட்டு. அப்புறமா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் கண்டிப்பாக டெய்லியில் நான் சொல்லிட்டேன் எப்படி வந்து போகலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது, பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 56,000 டேப் பண்ணுமா இல்லை இங்கேயே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு 70,000 மேலே வந்து போயிடுமா, அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இத்தீரியம் பார்க்கும்போது இத்தீரியம் பார்த்தீங்கன்னா திரும்பி ரீடெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ பெருசாக இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை, ரீடெஸ்ட் வந்து கன்ஃபார்மும் ஆகலை ஃபெயிலும் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ட் காயின்ஸ்க்கு, பட் அது பிரேக் அவுட் ஆகுதா இல்லை இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுதா அது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இத்தீரியம் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் மேலே வந்து தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாமினன்ஸ் எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டேபிளோ இல்லை கொஞ்சம் டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதால் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரிஜெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் டெய்லியில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ரிஜெக்ஷன் வந்து டாமினன்ஸ் வந்து கெச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு பிட்காயின் ஸ்டேபிளோ இல்லை மேலே வந்து பம்ப் ஆச்சுன்னா ஆல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்து பம்ப் ஆகும். ஸோ இது வந்து சின்ன டெய்லி டைம் ஃப்ரேம், பட் சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ் 5% 6% 7% கூட வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்ஸ் ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டேன் கான்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் $25 பர் மந்த். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்டாக யாருமே வந்து கொடுக்குறது இல்லைன்னு சொல்லலாம். ஃபார் மந்த் பார்த்தீங்கன்னா $25 நான் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல்ஸ் யூஸ் பண்ணோம் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஆஃபர் வேறு கொடுப்பேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா உள் ரனில் அது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட். ஸோ டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து ஏற்றி தான் ஆகணும் ப்ரைஸின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து ஒரு நேச்சர் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த டைமில் நீங்கள் வந்து போகிறீங்க ப்ரோ கம்மி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ கான் பி அதாவது ஹை கேன் பி ஐ வில் பி சாரி ஐ வில் பி ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமு ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணாக உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் மை சஜஷன் ஓகேங்களா. ஸோ யாரும் வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஊபர் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நான் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இல்லை இந்த ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் நியூட்ரல் தான் இருக்குது. லிக்விடி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையா வந்து தெரிய வருது, 24 hours ஆகட்டும் மேலே கீழே லிக்விடி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. பிலோ 65,000 கூட பார்த்தீங்கன்னா லிக்விடி பில்ட் ஆகிட்டு இருக்கு, அபவ் 68,000 கூட பார்த்தீங்கன்னா லிக்விடி பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா 3 days பார்க்கும்போது மேலே கீழே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிஸ் பார்த்தீங்கன்னா மேலே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பை பக்கமாக பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராப் பண்ணும் அது வந்து பொறுத்தான் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வேறு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு மோஸ்ட்டாக அந்த மார்க்கெட் மோஸ்ட்டாக சைட்வேஸ் தான் மூவ் ஆக போகுது, தேர் அந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ வராது. பட் ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் கேட்டிங்கன்னா ஆல் காயின்ஸில் டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் மோஸ்ட்டாக அந்த ஆல் காயின்ஸ் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ சிக்னல் ஃபேமிலியில் சின்ன ப்ராஃபிட் பார்த்தே நம்ம பார்த்தீங்கன்னா அது சின்ன சிக்னல்லே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேல்பிங் சிக்னலே ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் வந்து வீக்கெண்டில் கூட தரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூஸ் வந்து பார்க்கும்போது நியூஸ் அவ்வளோ மோஸ்ட்டாக வந்து இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வீக்கெண்ட் வேறு நியூஸ் அவ்வளோ ஈஸியாக வந்து வராது. நம்ம வந்து மண்டே ஐட்டம்மே பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸ் வந்தால் வரதான்னு பார்க்கலாம். ஸோ நேற்று ரீசெண்டாக என்ன நியூஸ் வந்ததுன்னா இப்படி ப்ளூம்பர்க் அனாலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா இத்தீரியமோட ஸ்பாட் ETF வந்து அதோட ஸ்பாட் ETFஓட S1 அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கேரி ஜென்ஸ்லரும் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நெக்ஸ்ட் சம்மரில் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ரூவ் ஆகும் மட்டும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலையில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எத்தீரியமில் மூவ்மெண்ட் இருக்கா அப்ரூவ் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருந்தது ஒரு $200-$300 கிட்ட வந்து இருந்தது. பட் அவ்வளோ பெருசாக வந்து இதில் ஓகேங்களா. பட் பார்க்கலாம் எப்போ வந்து அப்ரூவ் ஆகுதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பகல நோட்டிஃபிகேஷன் தட்டுவீங்க. அப்போ தான் இந்த வீடியோ சொல்லலாம் சேரோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாம்பலாம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நாங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.